ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் நியூ லைஃப் தமிழ் சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சரக்கு ரிவியூ பார்க்க போகிறோம். குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா கிளாசிக் கிராண்டி ப்ரீமியம் ரம் பாட்டில் பார்த்துங்க. பாட்டில் நல்லா கலராக இருக்குது, நல்லா ஷேஃபாகவும் இருக்குது. ரேட் 160, கிளாசிக் கிராண்டி ப்ரீமியம் ரம் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அழகாவ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 42.8% போட்டிருக்காங்க. நம்ம எங்கே தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மநாயக்கம்பாளையம் கோயம்புத்தூர்னு போட்டிருக்கு. ஃபார் சேல் இன் தமிழ்நாடு ஒன்லின்னு போட்டிருக்கு. அது நம்ம எப்படி இருக்குதுன்னு இதை டெஸ்ட்டு எல்லாம் இப்போ நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க வீடியோ போகலாம். இதுக்கு தேவையான இது பார்த்தீங்கன்னா மட்டன் வறுவல் வச்சுருக்கேன் பார்த்துங்க. அப்புறம் ஆப்பிள் வச்சுருக்கேன். ஏன்னா சரக்குனாலே ஃப்ரூட்டு, நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்டு தான் நல்லா இருக்கேன், அதனால் ஆப்பிள் வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைம் ஜூஸ் வச்சுருக்கேன், லைம் ஜூஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோக் ரம்மு, எப்பயுமே கோக் ரம் இது சூப்பராக இருக்கு, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ரம் தேடி கோக் எடுத்து வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். அப்புறம் இந்த சீலம் இந்த ஸ்டிக்கரை மட்டும் பார்த்து கவனமாக வச்சுங்க. இது ஒரு நாள் நம்ம ரொம்ப சங்கடத்தை உண்டு பண்ணிடுறேன். அது எப்போ எடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு வாரத்தில் ஒட்டிக்கிங்க, இல்லைன்னா நம்ம ஷர்ட்டில் இந்த மாதிரி பேண்ட்டை மாட்டிங்க அப்பன் பண்ணிடலாம். ஒரு இதில் வந்துருச்சு அளவா கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, சும்மா டார்க்காக அப்படியே ரம்முன்னா அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கலராக இருக்குது. வாங்க, நான் எப்போயுமே ஒரு 60 போட்டுக்குவேன், அதனால் நான் இப்போ 60 போட்டுக்கிறேன். அளவு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், அதனால் நான் 60 போட்டுக்கிறேன். இதோட ஸ்மெல்லை பார்த்துடலாம். எப்பயுமே நோஸ் பக்கத்தில் வச்சு ஸ்மெல் பண்ணோம்னா கொஞ்சம் தள்ளியே பாருங்கள். ஏன்னா ஒரு ஒரு இது ரொம்ப காட்டாக இருக்கும், ஒரு ஒன்று ரொம்ப காடாக இருக்கும். பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. நான் அந்த கேரமல் வாடை தான் அதிகமாக வருது பார்த்தீங்கன்னா, இந்த கரும்பு செக்கை இந்த கேரமல் தான் இதுக்கு அதிகமாக போடுவாங்க. ரம்முன்னாலே ரொம்ப இருக்கும். அது இந்த குளிர்காலம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்வெட்டர் போட்ட மாதிரி இருக்குங்க. ரம்மு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சரக்கு அடிப்பேன், இருந்தாலும் எனக்கு ரம்மு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி ரம்மு தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். ரவை உரிச்சு படித்து பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. அந்த கேரமல் வாடை, அந்த கரும்பு செக்கை இருந்தாலும் அந்த வாடை தான் ரொம்ப அதிகமாக வருது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இருந்தாலும் ராவா அடிக்கும்போது கொஞ்சம் பர்னாகுது, இந்த இடத்துல கொஞ்சம் லேசாக எரிச்சல். அதனால் எப்போயுமே நான் ராவா அடிக்க வேணேன், இதுக்காக தான் நான் அது டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு நம்ம என்னோடய ஃபேவரட் கோக் ஊட்டி ஃபஸ்ட்டு உரிச்சு படித்து பார்க்கலாம். லைட்டாக கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா வாட்டர் தான் நல்லது. எப்போயுமே நான் வாட்ரு ஊற்றி குடித்தா தான் அது உடம்பு ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரி திங்ஸ் ரிவைவ் பண்ண நீங்களாம் தண்ணியை வச்சே யூஸ் பண்ணி பாருங்கள், அப்புறம் நல்லாயிருக்கும். சியர்ஸ். வாங்க, சூப்பராக இருக்குது, அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. மட்டன் வறுவல்
வீட்லேயே பண்ணது மட்டன் வறுவல் பாருங்க, சும்மா அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வா சூப்பராக இருக்குங்க. மட்டன் வறுவல் இது ரம் சூப்பராக இருக்குது. ட்ரிபிள் ஸ்டம்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பாருங்க மட்டன் வறுவல் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்னொரு வாட்டி நம்ம ரம் வித் லெமன் ஜூஸ் ஐஸ் கியூப் போட்டு இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போய் நம்ம அடுத்த ரவுண்டு பார்க்கலாம். ஸோ வந்து ஐஸ் க்யூப் வித் லெமன் ஜூஸ் அண்ட் ரம் ஒரு சின்ன லைம் பீஸ் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கு சாப்பிட்டு பார்ப்பேன். இது கூட வந்து லெமன் ஜூஸ் அது பார்த்தீங்களா ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். அது ஒரு லைம் மேலே கொஞ்சம் லைம் வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோட போய் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க சார். இருக்கு நல்லா ஒரு கலக்கிடலாம். டேஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். வாவ் சரக்கு மாதிரியே தெரியலைங்க. எனக்கு ஏதோ ஜூஸ் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சூப்பராக இருக்கு. அருமையான இதுங்க. நீங்கள்லாம் தனியாக உட்காந்து சாப்பிட்னாங்க. உங்களுக்கு நான் தனியாக உட்காந்து சொல்கிறேன். சரக்கு அடித்தாலும் எப்பவுமே ஒரு ரெண்டு மூணு பேர் நல்லா பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் சரக்கு அடிச்சு நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கு, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஜாலியாக பண்ணுறது வேறு இது எதனாலே இல்லை. நீங்களும் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்க, ஒரு பார்ட்டி இந்த மாதிரி கிளாசிக் கேண்டி தான் மட்டன் மறுவல் லைம் ஜூஸ் கோக் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். என் கூட அவங்க அனுபவத்தை பகிர்ந்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்.